அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவுல புரட்டாசி புதன்கிழமைகளில் நாம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அதே சமயம் எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் புதன் பகவானின் முழு அருளையும் நம்மளால பெற முடியும் புதன் பகவான் வந்து ஒரு சுப சுப ஓரை புதன் ஓரைய வந்து சுப ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க குரு ஓரை சுக்கர ஓரை எல்லாம் எவ்வளவு சிறந்ததோ அதே மாதிரி புதன் ஓரையும் ரொம்ப சிறந்த ஓரை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உரிய இந்த மாதத்துல புதன்கிழமை என்று நாம் இந்த வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பை தரும் இந்த புரட்டாசி மாதத்துக்கும் இந்த புதன் கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் புதன் பகவானுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குதுங்க அதை இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புதன் கிழமையில புதன் ஓரையில் மற்றும் அந்த புதன் பகவானுக்கு உரிய நட்சத்திரம் சில நட்சத்திரம் இருக்குது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களை அந்த வரும் அந்த நாட்களில் புதன் பகவானை நம்ம வீட்டுல விலக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலும் உயரலாம் நம்ம செய்கின்ற தொழிலிலும் எந்தவித இடர்பாடுகளும் இல்லாத நம்ம மேல் நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சி செய்யும் மாதமாக புரட்டாசியையும் ஆட்சி பெறும் மாதமாக ஆணி மாதத்தையும் சொல்கிறார்கள் பெரியவர்கள் வீட்டிலேயே நம்ம இருந்துகிட்டு அந்த புதன் கிழமையில் புதன் புதன் ஹோரையில வேண்டினால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புரட்டாசி புதன் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க வருடந்தோறும் வருகின்ற அனைத்து புதன் கிழமைகளிலும் நம்ம புதன் பகவானை நினைத்து புதன் ஹோரையில் நாம் அவரை வழிபடுவதன் மூலமாக அவருடைய அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திர நாள்களில் அவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு அத தான் இருக்குது புதன்கிழமை பிளஸ் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால கூடுதல் சிறப்புகள் நிறைந்திருக்குது புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை என்னன்னா புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி அப்படின்னா மிதுனம் கண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சூரிய பகவான் வந்து கன்னி ராசியில தான் இருக்கிறாரு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு புதன் பகவானின் அதி தேவதை யாருன்னு பார்த்தா இந்த புரட்டாசி மாதத்தின் முக்கியமான கடவுள் மகாவிஷ்ணு அவருடைய பிரத்தியதி தேவதை யாருன்னு பார்த்தா ஸ்ரீமத் நாராயணன் அப்படின்னு சொல்றாங்க புதன் பகவானுக்கு உரிய நிறம் என்னன்னு பார்த்தா பச்சை அதனாலதான் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே புதன்கிழமையில நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் நீங்க அதையும் பார்த்து பயனடைங்க ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு மரகதலிங்க வழிபாடு அவ்வளோ நல்லது ஏன்னா மரகதலிங்கம் வந்து பச்சை நிறத்துல இருக்கும் அதை வழிபட்டோம்னா அவ்வளோ சிறப்புகள் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப மந்தமா இருக்கிறாங்க குழந்தைங்க படிப்புல வந்து ரொம்ப டல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து புதன்கிழமை தோறும் மரகதலிங்க வழிபாடு செய்வையர் செஞ்சா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல படிப்பறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பச்சை நிறத்துக்கும் புதன் பகவானுக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்குது புதன் பகவானினோட வாகனம் குதிரை பச்சை தான் புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேதியம் வெண்காந்தல் மலர்கள் தான் புதன் பகவான நம்ம அர்ச்சிப்பதுக்கு ஏற்ற மலர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் அவருடைய ஆபரணம் வந்து மரகதம் அவருக்கு உரிய உலோகம் வந்து பித்தளை அவருக்கு மிகவும் பிடித்த நெய்வேதியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு பொடி கலந்த அன்னம் சாதம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே நீங்க வந்து உங்களால முடிஞ்சா இந்த புதன் ஹோரையில புதன்கிழமை வர புதன் ஹோரையில நீங்க அவரை மாதிரி பாசிப்பயிரு தயாரிக்கப்பட்ட பாசிப்பயிரால் தயாரிக்கப்பட்ட நெய்வேதியங்களை வைத்து அவளுக்கு அவருக்கு படையல் வைக்கும் போது ரொம்ப சிறப்பான பலன் நமக்கு தரும்னு சொல்லப்படுது அதுவும் அந்த பித்தளை பாத்திரத்துல தட்டுலயோ இல்ல கிண்ணத்திலயோ நீங்க வச்சு அவருக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேரு அந்த பச்சை பயிரை வந்து முன்னாடி நாள் இரவே ஊற வச்சுட்டு புதன் பகவானுக்கு அதை வந்து மறுநாள் அப்படியே வச்சு கூட நெவேதியமா படைப்பாங்க அதை வந்து கொஞ்சம் மாடுகளுக்கும் தருவாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்ல பலனையே நம்மளுக்கு தரும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெருமை மிக்க இந்த புதன் கிழமைகளில் அதுவும் புதன் ஓரைகளில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் நம்ம வந்து கல்வியில் சிறந்து விளங்கலாம் வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும் திருமண தடைகள் நீங்கும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் இந்த புதன் ஓரை என்ன டைமுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரையும் அதுக்கப்புறம் மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி வரையும் இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரையும் இருக்குது இந்த புதன் ஓரையில நம்ம புதனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்மளால முடிஞ்ச அளவு சொல்லலாம் அதாவது நூத்தி எட்டு முறையோ இல்ல ஐம்பத்தி நாலு முறையோ இல்ல இருபத்தி ஏழு முறையோ இல்ல ஒன்பது முறையோ உங்களால் எவ்வளவு தட உச்சரிக்க முடியுதோ அவ்வளவு தட உச்சரிக்கலாம் இப்ப புதன் பகவான் அப்படின்னு நவக்கிரக நவக்கிரகங்கள்ல ஒருவர் அவரோட படத்தை தனியா நம்ம வீட்டுல வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டா அத மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அந்த ஒன்பது நவக்கிரகங்களும் எந்த படத்தோட சேர்ந்து நம்ம வந்து அதை தனித்தனியாக புதன் பகவான் படம் பகவான் செவ்வாயே அதெல்லாம் நம்ம வச்சு வழிபடுவது அவ்வளவு சிறந்தது கிடையாது இந்த நான் வந்து புதன் காயத்ரி மந்திரத்தையும் நான் கொடுக்குறேன் நீங்க தேவைப்பட்டா அதையும் நீங்க அந்த நேரத்துல உச்சரிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மிச்சப்படுத்தி அதை சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்புக்கு முடியலனா கூட வேலைக்கு போய் ஏன்னா வேலைக்கு போலனா நம்மளுக்கு சம்பளம் பிடிச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிச்ச பணத்தை வீண் விரைய செலவுகள் எதுவுமே ஆகாம நம்ம சேமித்து அது ஒரு மடங்காக இருக்கிறது பல மடங்காக மாறுறதுக்கு நம்ம புதன் பகவானோட அருள் நம்மளுக்கு நிச்சயமா வேணும் அதை தான் இப்ப பார்க்க போறோம் இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் கிழமை புதன் ஹோரை நேரத்துல நம்ம சிறிதளவு வெந்தயத்தை எடுத்து நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிட்டு பூஜை ரூம்ல விளக்கிட்டு வச்சுட்டு புதன் பகவானை மனதார நினைத்து கொண்டு நான் சம்பாதிக்கும் பணம் வந்து ஏங்கிட்டே தங்கணும் அது சேமிப்பா மாறணும் எந்தவித செலவுகளும் வரக்கூடாது அது வந்து பல மடங்கு பெருகணும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் நீங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சிட்டு நேரத்துல நினைச்சு வணங்குங்க முடிஞ்சா புதன் காயத்ரி மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் வணங்கிட்டு அந்த வெந்தயத்தை நீங்க பறவைகளுக்கு உணவாக வச்சிடுங்க நீங்க பால்கனிலேயோ இல்ல வெளியிலயோ இல்ல மொட்டை மாடியிலையோ எங்க வேணாலும் வைக்கலாம் நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த பணமானது உங்ககிட்ட இருக்கும் உங்க கையில தங்கும் அது பல மடங்கு பெருகும் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா யார் ஒருவர் ஜாதகத்துல புதன் பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறாரோ அவரால எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் பணத்தை சேமிக்கவே முடியாதுங்க அது எந்த வகையிலாவது செலவாயிடும் அதனால புதன் பகவானோட அருளை பெறறதுக்காக தான் நாம வந்து இத மாதிரி செய்யறோம் நீங்க அத வந்து நம்பிக்கையோட செஞ்சு செஞ்சுட்டு வாங்க அது வந்து புதன் பகவான் உங்கள் மேல அவரோட அருளாசியை வழங்கி பணம் அதிகமாக சேமிப்பதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார் புதன் காயத்ரி மந்திரம் சுக சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் இந்த மந்திரத்தை உங்களால முடிந்த அளவு புதன்கிழமையன்று புதன் ஓரையில் உங்க பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கையில் கொஞ்சமா வெந்தயம் வச்சுட்டு நீங்க பண வரவு அதிகரிக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க மனதார புதன் பகவான வேண்டிக்கோங்க முடிஞ்ச அளவு இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க நல்லதே நடக்கும் பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி